அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வாழைப்பூ வடை செய்யலான்ட்ருக்கேன். கூடவே ஒரு கருப்பு சுண்டல் வச்சுட்டு எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்யலான்ட்ருக்கேன். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வாழைப்பூ வடைக்கு வந்து வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவிட்டு இதை வந்து நம்ம பொடியை நறுக்கிக்கலாம். அது கொஞ்சம் கீரை எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இருந்து கீரை இருக்கோ, அது கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பூ வடைக்கு வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 1 பிஞ்சு இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வடை எப்படி செய்யறதுன்னு அந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ வடைக்கு வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு வர மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் 1 பிஞ்சு வந்து இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த திருவி வச்ச தேங்காயும் சோம்பையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டிருந்தா இந்த கடலைப்பருப்பை தேங்காவை நம்ம குறைக்குறன்னு அரைச்சிக்கலாம். வச்சிட்டோம், இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது வடைக்கு. இப்போ வந்து வடைக்கு தேவையான வாழைப்பூவை நல்லா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் சிசரில் தான் கட் பண்ணுவேன், ஈஸியாக இருக்கும் நமக்கு. வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. யூஸ்வலாக நான் வந்து வடைக்கு வந்து முருங்கைக்கீரை தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி அது கிடைக்காதனால எங்கள் வீட்டு செடியிலேருந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துகிட்டு வந்தேன். அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த பருப்பும் தேங்காயும் அரைச்சி வச்சதில் இந்த வாழைப்பூவை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. இந்த வாழைப்பூவையும் போட்டு லைட்டாக ஷேக் பண்ணி நம்ம குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி குறைக்குறன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச கீரையும் சேர்த்துக்கிறேன். கீரை கிடைக்காதவங்க மல்லித்தலை கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கரண்டியால் மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால் நீங்கள் கையிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருக்கோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் சால்ட்டு வேணுனாலும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து புளிக்குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான சுண்டலை நைட்டு நான் ஊற வச்சுருந்தேன்னா அதை வந்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் எது வேக வச்சாலும் 3 விசில் விட்டுட்டு ஸ்லோவில் ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா நல்ல பருப்பு நமக்கு வந்து சாஃப்டாக வெந்திருக்கும். அப்படி அதிகமான விசில் விட்ட தேவையில்லை. இப்போ சுண்டல் வேக வச்சாச்சு. இப்போ புளிக்குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். புளிக்குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகுளம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். கடுகு வெந்தயம் வெடித்தோடனே கடுகுப்பில் சின்ன வெங்காயம் போட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினே ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தேவையான கல் உப்பு போடுறேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேன். ஏற்கனவே கொஞ்சம் அரைச்சிருக்கோம், அதனால் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருந்தா இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நறுக்கி வச்ச கத்திரிக்காயையும் நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியில் 1 பச்சை மிளகாயும் மல்லித்தலையும் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினோடனே இந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி தேவையோ இந்த மிக்சி ஜார் கழுவி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே தண்ணியாக வைக்க மாட்டேன், புளிக்குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த வேக வச்ச நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம். வேக வச்ச சுண்டலை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு சுண்டலில் அதிகமான புரோட்டீன் இருக்குது.
அடிக்கடி சமையலில் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த சுண்டலை குழந்தைங்களுக்கு சுண்டல் மாதிரி பண்ணி கொடுக்கலாம், குழம்பு செய்யலாம், கிரேவி பண்ணலாம். அதனால் இந்த சுண்டலை அடிக்கடி குழம்புல சேர்த்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை தூவிட்டு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாழைப்பூ வடை வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழைப்பூ வடையை வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக போட்டால் வேகாது, அதனால் மீடியம் சைஸாக அப்படி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பொதுவாக குழந்தைங்க வந்து இந்த வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க, ஏன் பெரியவங்களும் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கீரை, இந்த வாழைப்பூ, வெங்காயம்லாம் சேர்ந்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்துக்கிறேன். இது பொரிச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக 2 ஸ்பூன். என் ஹஸ்பண்டுக்காக நான் எண்ணெயில் பொரித்து கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி கொடுப்பேன், லைட்டாக ஆயில் போட்டு. இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு, மெதுவாக ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. மெதுவாக ஸ்லோவாக திருப்பி போட்டுக்கோங்க. ஸ்லோவில் வச்சா தான் நல்லா வேகும், அதனால் ஸ்லோ பண்ணி வறுத்துக்கலாம். நீ ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு இந்த மாதிரி மெதுவாக கேர்ஃபுல்லாக வருங்க, உடஞ்சிடாமல் கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல வடை பாருங்கள், ஒரு முறுட்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அது போல் நெக்ஸ்ட் வடையும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வடையும் பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு, இதே எடுத்துக்கலாம். வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கருப்பு சுண்டல் புளிக்குழம்பும் வாழைப்பூ வடையும் நான் செய்திருக்கேன். இன்ஷால்லா இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.